வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தர்ஷா கடந்த மூன்று வாரங்களாக சிரியாவில் பெறும் பின்னடைவை சந்தித்த துருக்கிக்கு நேற்று இரண்டு இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி கிட்டியுள்ளது இந்த இரண்டு இடங்களிலும் துருக்கிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தது துருக்கி தயாரிப்பு ஆலட்ட விமானம் பேர்டர் டிபி டூ ஆர்மினியா அசர்பைஜான் மோதலின் போது அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தது இந்த டிபி டூ ஆலற்ற விமானம்தான் இதே விமானத்தை துருக்கி இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக உக்ரைனிடம் கொடுத்திருக்கிறது அதே ஆளற்ற விமானத்தை துருக்கி லிபியாவிலும் பயன்படுத்துகிறது சிரியாவிலும் பயன்படுத்துகிறது கிரீஸ் நாட்டு எல்லைகளுக்கு அருகேயும் பயன்படுத்துகிறது நேற்று சனிக்கிழமை மே முதலாம் தேதி சிரியாவின் இட்லி மாகாணத்தில் உள்ள சிறிய இராணுவ தளத்தில் இயங்க நிலையில் இருந்த ரஷ்ய தயாரிப்பு தாக்குதல் டேங்க் ஒன்று ஏவுகணை ஏவி அளித்தது துருக்கி விமானப்படையின் ஆளற்ற விமானம் இதை ஒரு முக்கியமான வெற்றியாக கருத வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆழற்ற விமானங்களில் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையை பொருத்தி பயன்படுத்துவது சுலபமான காரியம் அல்ல டேங்கர் மீது தாக்குதல் நடத்தும் போது அதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளையே பயன்படுத்துவார்கள் இந்த ரக ஏவுகணைகளை ஏடிஜிஎம் என்று அழைப்பார்கள் இதே ரகத்திலான வளமையான ஏவுகணைகளை விட இந்த ஏவுகணைகளின் பின் உதைப்பு அதிகம் அதனால் பெரும்பாலும் வானில் பறக்கும் இலகு ரக ஆலற்ற விமானங்களில் இந்த ரக ஏவுகணைகளை பொருத்தி பயன்படுத்துவதில்லை நேற்று நடந்த சம்பவத்தின் போது இட்லி மாகாணத்தில் கஃபர் நாஃபில் என்ற கிராமத்தில் உள்ள சிறிய இராணுவ தளத்தின் பாதுகாப்புக்காக இயங்கு நிலையில் ரஷ்ய தயாரிப்பு டி செவன்டி டூ மற்றும் டி நைன்டி ரக டேங்கல் நிறுத்தப்பட்டிருந்தன அவற்றின் மீது துருக்கியின் ஆலற்ற விமானம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதில் ஒரு டேங்கு முழுமையாக அழிய வேறு இரு டேங்கள் கணிசமான அளவில் சேதமடைந்தன தாக்கி அழிக்கப்பட்ட டேங்க் டி செவன்டி டூ ரகமா டி நைன்டி ரகமா என்ற விவரம் கிடைக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு திருக்கி விமானப்படை பயன்படுத்தியது மிஸ்ராக் யூ ரகத்திலான டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை துரிக்கியின் சொந்த தயாரிப்பான இந்த ரக ஏவுகணை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஹெலிகாப்டர்களில் மட்டுமே பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டது அது எடை அதிகமுள்ள தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் என்பதால் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை பொருத்தி பயன்படுத்துவதில் எந்த சிக்கலும் கிடையாது அந்த ஏவுகணையை டிவி டூ டக விமானங்களில் பொருத்தி பரிசோதிக்கும் நடைமுறை கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் துருக்கி விமானப்படையால் தொடங்கப்பட்டது தரையிலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் பறந்தபடி எண்ணாயிரம் மீட்டர் தொலைவிலுள்ள இலக்கு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தும் சோதனை நடத்தப்படுவதாக கூறப்பட்டது சோதனை வெற்றியடைந்ததா இல்லையா என்ற விவரம் வெளியிடப்படவில்லை தற்போது நேற்று நடைபெற்ற தாக்குதலின் பின் டிபி டூ ரக ஆழத்து விமானங்களால் டேங் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக ஏவ முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது துருக்கிக்கு கிடைத்த முதலாவது வெற்றி இரண்டாவது வெற்றியும் அதே ரக ஆழற்ற விமானங்களை வைத்து நேற்று சனிக்கிழமை கிடைத்தது நேற்று கிரீஸ் நாட்டின் வான் பகுதிக்கு வெளியே பறந்து கொண்டிருந்த துருக்கி விமானப்படையின் டிவி டூ ரக விமானம் திடீரென வடக்கு திசையால் திரும்பி கிரீஸ் நாட்டு வான் எல்லைக்குள் சென்றது அந்த விமானம் கிரீஸ் நாட்டின் எல்சிலி என்ற நகரத்தின் மேல் பறந்து ஒன்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரீஸ் நாட்டுக்குள் பறந்தது அதன்பின் மீண்டும் பத்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் பறந்து கிரீஸ் நாட்டு எல்லைக்கு வெளியே சென்றது இந்த விமானத்தின் பரத்தல் கிரீஸ் நாட்டின் தரைக்கட்டுப்பாட்டு மையத்தில் பதிவாகியுள்ளது ஆனால் அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களில் பொருத்தப்பட்ட எந்த ரேடரிலும் இந்த விமானம் சிக்கவில்லை விமானம் உள்ளே பயணித்து வெளியே சென்று சில மணி நேரத்தின் பின் தான் தரைக்கட்டுப்பாட்டு மையத்தின் விமான நகர்வு பதிவுகளில் இருந்து துருக்கியின் டிபி டூர் ரக விமானம் தமது வான் எல்லைக்குள் வந்து சென்றதை கிரீஸ் விமானப்படை தெரிந்து கொண்டது இதையும் துருக்கி தயாரிப்பு டிபி டூ ரக விமானத்தின் வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம்